Hi friends, welcome to Mithra Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இன்றைக்கி நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். பின்னாடி ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு முன்னாடி இழுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் பேக்லாக். இப்போ பேக்லாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் செயின் போடும்போது நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும், டக்குன்னு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பேக்லாக் போடுறோம். எப்போ போல் நார்மலாக செயின் போட்டுக்கிட்டே வாங்க. நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். சாச்செல்லாம் போட்டோன்னா செயின் பர்ஃபெக்டாக வராது. நேராக 90 டிகிரியில் வச்சு அதில் குத்தி குத்தி எடுங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு டக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு குத்தி குத்திட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுறேன் கீழே. தென் மேலே ஒரு லெஃப்ட் ரைட்டு அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அடுத்த செயின் வந்துடும். அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். இப்போ எப்படி எண்ட் நான் போடுறதுன்னு பார்க்கணும். ஒரு லாங் செயின் எடுத்து அதுக்குள்ளேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்து அந்த செகண்ட் செயின்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை அப்படியே நான் பாருங்கள். அந்த செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் செயின்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு செயினை உள்ளே பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி கீழே வந்து இழுக்கணும். அப்படி இழுத்துட்டீங்கன்னா எண்ட் நாட் விழுந்துடும், லாக் ஆகிக்கும் நல்லா. இந்த மாதிரி நிறையா ஷேப் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும், போடுறதுக்கு நல்ல ஸ்பீடு வரும். இப்படி செயின் போட்டுகிட்டே இருக்கும்போது ஷார்ப் எஜ் வர்றதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு லாக் போடணும். குட்டியாக ஒரு லாக் மீன்ஸ் குட்டியாக ஒரு செயின் போட்டு தென் இந்த பக்கம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. அப்படி போடும்போது அந்த எஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறையா ஷேப்ஸ் போட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேப்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.